ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலை வாய்ப்பு வீடியோ பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இருந்து மாபெரும் வேலை வாய்ப்பு வந்துடுச்சு. நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு வேகன்சி பத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா, 6491 வேகன்சி வந்திருக்கு. மொத்தம் 5000 வேகன்சி, 3000 வேகன்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 6491 வேகன்சி வந்திருக்கு. இது ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு வேகன்சி, எப்படி அப்ளை பண்றது, அனைத்து விவரங்கள் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நண்பர்களை, இது போல வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. நாம எப்படி படிக்கிறது, அனைத்து மெட்டீரியலும் இனிமே உடனுக்குடன் ஒரு நாளைக்கு 5 வீடியோ இல்ல 3 வீடியோ போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேல வீடியோக்கள் போலாம். எவ்வளவு வேகன்சி பாத்தீங்கன்னா, முதல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் பொறுத்த வரைக்கும் 397 வேகன்சி. ஜூனியர் அசிஸ்டன்ட் 2688. ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி 104. பில் கலெக்டர் கிரேட் 1 34 வேகன்சி. ஃபீல்ட் சர்வேயர் 509. டிராஃப்ட்மேன் 74. டைபிஸ்ட் 1901. அதுக்கு அடுத்தது ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 781. இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, 19500 இருந்து 62000 கொடுத்திருக்காங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட பொறுத்த வரைக்கும் 16-7 ஓகேங்களா. நீங்க இன்னைக்கு வந்து ஓபன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, லாஸ்ட் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 14-7-2019. நீங்க பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ பொறுத்த வரைக்கும் நீங்க எதில் பண்ண முடியும், பேங்கிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ஓகேங்களா, அது மட்டும் பண்ண முடியும். 16-7-2019 லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, 1-9-2019 முதல் 10 AM இருந்து 1 AM வரை லாஸ்ட் டேட், ஒரு 3 ஹவர் எக்ஸாம். அதுக்கு ஃபீ பொறுத்த வரைக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் 150 ரூபாய். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா 5 வருஷம் ஃபீஸ் கட்ட தேவையில்ல, 5 இயர்ஸ் எக்ஸ்பென்ட், ஓகேங்களா. அதுக்கடுத்து எக்ஸாம் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து 100 ரூபாய். அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் ஏஜ் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதை பார்ப்போம். நம்ம ஏஜ் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரையில் 1-7-2019 எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ எம்பிசி டிசி பிசி எஸ் பிசிஎம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரை இருக்க வேண்டும். அதர் பேக்ரவுண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தான ஏஜ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார் த போஸ்டிங் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்ரட்டரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, பில் கலெக்டர் கிரேட் 1, ஃபீல்ட் சர்வேயர், டிரஃப்மேன், டைபிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த கம்யூனிட்டி அதர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 17-30, அதுக்கடுத்தது செகண்ட் கிளாஸு, அடுத்தது அப்டோட்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 இருந்து. ஓகே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மார்க் எக்ஸாம் என்னென்ன படிக்கணும், அதை எஜுகேஷனை பார்த்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிலபஸ் வந்து நம்ம வெளியிடுவோம். இதற்கு நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வச்சுங்கன்னா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் இதற்கு எவ்வளோ மார்க் எக்ஸாம் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 300 மார்க்குக்கு வைக்கிறாங்க. ஜென்ரலு அப்படியே மெத்தடு ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 300 மார்க்கு. ஓகே, 90 மினிட்ஸ் தராங்க. ஓகேங்களா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இது ஊத்துருக்காங்க அதை பார்த்து தெரியுங்க. டைப் கொஸ்டின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ற அடுத்த வீடியோ போப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். எந்த டவுட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்க.